எல்லாருக்கும் வணக்கம், நம்மளோட சேனலுக்கு வெல்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் அனிமே ரிவ்யூ வந்து போடுறேன் அப்படின்ட்டு நினைக்கிறேன். அதனால ஒரு கம்பேக்கோட வந்திருக்கேன் இல்லையா, ஒரு நல்ல மூவி ரிவ்யூவோட திரும்பி கம்பேக் கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த படம், அதாவது வெதரிங் வித் யூ அப்படிங்கிற ஒரு படத்தோட ரிவ்யூ தான் நான் வந்து இப்போ சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜப்பானிஷில் இந்த படத்தை தென்கி நோக்கோ அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சோகமான படம், ஒரு இமோஷ்னலான படம், அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் தான் வைக்கலாம் அப்படின்ட்டு சொல்லலாம். மொத்தம் ரன் டைமே இதில் 1 மணி நேரம் 50 நிமிஷம் பக்கம் இருக்கும். உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்குற படமாக இருக்கும் அப்படின்ட்டு கூட சொல்லலாம். அதுவும் இல்லாமல் இந்த படம் தான் முதல் முறையாக இந்தியாவில் தியேட்டரில் வந்து போட்டிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ தியேட்டரில் அனிமேஷன் படம் பார்க்கணும் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த படம் தான் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்ட்டு சொல்லுவேன். ஏன்னா இதில் இருக்க விஷுவல் எஃபெக்ட்ஸும் சரி, இந்த அனிமேட் பண்ண விதமும் சரி, ரொம்பவே பிரில்லியண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். நானும் கிட்டத்தட்ட 2-3 அனிமே படம் வந்து அனிமே மூவி வந்து பார்த்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு நல்ல அனிமேஷனோட வந்து நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேவரட் டாப் மோஸ்ட் வந்து எனக்கு யுவர் நேம் அப்படிங்கிற ஒரு படம் தான் இருந்தது. பட் ஆனால் இது அப்படி இல்லை, எனக்கு அதையும் மீறி இந்த வெதரிங் வித் யூ படத்தோட அனிமேஷன் தான் ரொம்பவே நல்லா இருக்குது, ரொம்பவே எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு அப்படின்ட்டும் சொல்லலாம். அதுவும் இல்லாமல் ஜப்பானிஷ்லேருந்து இந்த படத்தை வந்து ஆஸ்கருக்கு அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஆஸ்கர் நாமினேஷனுக்கு இதை வந்து செலக்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. அப்போ பாருங்கள், ஒரு ஜப்பானிஷில் அனிமேட்டட் படத்துக்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு, அதே மாதிரி நாமளும் கொடுத்தா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இந்த படம் 2019 ரிலீஸ் ஆனது. இந்த படம் இங்கிலீஷ்லேயும் டப் பண்ணி அவைலபிளாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் டப்டு வெர்ஷன் இங்கிலீஷில் வந்து பாருங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஜப்பானிஷில் பார்த்தீங்க அப்படின்னா சப்டைட்டில்ஸ் வந்து டக்குன்னு ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பார்க்கும்போது நீங்கள் அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடலாம், அதனால தான் சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த படத்தை வந்து நீங்கள் கோகோ அனிமேல வந்து பார்க்கலாம் வெப்சைட்ல, இல்லாட்டி 4anime.2 அப்படிங்கிற ஒரு வெப்சைட்லேயும் வந்து நீங்கள் போய் பார்க்கலாம். இந்த அனிமேட்டட் மூவியில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் கான்செப்டாக இருக்கட்டும், அது வேற எந்த ஒரு அனிமேட்டட் படத்துலையும் சொல்லலை, இது வரைக்கும் சொல்லலை அப்படின்ட்டு தான் வந்து சொல்லலாம். ஏன்னா இது மெயினாக வந்து இந்த கிளைமேட் சேஞ்சை பொறுத்து இருக்குது, இந்த என்வாயர்மெண்ட்டை பொறுத்து இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். அதோட சேர்த்து லவ் ஸ்டோரியும் கம்பைன் பண்ணி ஒரு படம் தான் இந்த தென்கி நோக்கோ, அதாவது வெதரிங் வித் யூ அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வெதரிங் வித் யூ அப்படிங்கிற ஒரு பேர்லேயும் இருக்குது, அதாவது வெதர் ரிலேட்டடாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இதோட ஸ்டோரிலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அழகான ஸ்டோரிலைன் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது ஒரு பொண்ணு ஒரு பையன் இருப்பாங்க, அந்த பையன் பேர் ஹோடாக்கா, 16 வயசு பையன் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த பையன் வீட்டிலேருந்து வந்து டோக்கியோவுக்கு வந்து வந்திருக்கான் அப்படின்னு கூட சொல்லலாம். டோக்கியோவை பார்த்துட்டு அவன் ரொம்பவே ஆச்சரியப்படுறான் அப்படின்னு தான் சொல்லலாம். நிறைய விஷயங்கள் வந்து அந்த டோக்கியோவில் அவன் ஃபேஸ் பண்ணுவான் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த படத்தில். அப்புறம் அந்த பையன் வந்து ஒரு பொண்ணை மீட் பண்ணுறான் ஒரு ரெஸ்டாரண்ட்டில், அந்த பொண்ணு பேர் வந்து ஹினா. அந்த பொண்ணு மோஸ்ட்லி 18 வயசு அப்படின்ட்டு சொல்லி தான் அந்த பொண்ணை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மிஸ்ட்ரி, நிறைய சீக்ரெட்ஸும் வந்து அவங்க ரிவீல் பண்ணுவாங்க இந்த படத்தில். ஸோ அதை பார்க்கும்போது சில டைம்லலாம் ரொம்பவே இமோஷ்னலாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்பவே இமோஷ்னல், ரொம்ப நீங்கள் அழுகிற ஸ்டேஜுக்கு போயிடுவீங்க அப்படின்னா சொல்ல முடியாது, பட் இதில் இமோஷ்னல் வந்து ஓரளவுக்கு இருக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். அதுவும் இல்லாமல் மெயினாக இந்த கான்செப்ட் அப்புறம் வந்து இந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் தான் வந்து ரொம்பவே பிரில்லியண்ட்டாக இருந்திருக்கு. அதாவது நீங்கள் லைவ் ஆக்ஷன் மூவி எடுத்துக்கோங்க, உண்மையான இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம்ஸ், இந்த மாதிரி ஒரு விஷுவல்ஸ் வந்து கண்டிப்பாக எடுக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் சனுக்கு முன்னாடி ஒரு 10 நாள் 20 நாள் உட்காந்து அந்த டிரான்சிஷன் எடுத்தால் கூட இந்த அனிமேஷன் மூவியில் காமிச்சிருக்க மாதிரி கண்டிப்பாக வராது அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் இல்லாமல் ஒரு ஒரு டீட்டெயில்ஸ்க்கும் இதில் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ ஒரு ஃப்ரேமில் நிறைய பில்டிங்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு ஒரு பில்டிங்க்கும் வந்து நல்லா ஸ்ட்ரக்சர் பண்ணி போட்டிருக்காங்க. அந்த மாதிரி எனக்கு இதில் நிறைய விஷயங்கள் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் இந்த அனிமேட்டட் மூவியில் 360 டிகிரி ஆங்கிளில் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். சில சீன்ஸில் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேமரா ஸ்டார்ட் ஆகி மறுபடியும் சுற்றி மறுபடியும் அந்த இடத்துல கேமரா வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுலாம் வந்து ரொம்பவே கஷ்டம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இதோட ப்ரொடக்ஷன் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், நிறைய வேலை வந்து இதில் பண்ணியிருக்காங்க.
அதை வந்து நம்ம படத்தை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. அதுவும் இல்லாமல் கேரக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ கேரக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருப்பாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. மெயினாக ஒரு நாலஞ்சு கேரக்டர் இருப்பாங்க, அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே க்ளோஸ் டு ஹார்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படம் பார்க்கும்போது நீங்கள் மொபைல்லையோ லேப்டாப்லையோ கண்டிப்பாக பார்க்காதீங்க அப்படின்னு தான் சொல்லணும். எவ்வளோ டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, ரொம்ப அர்ஜென்ட் படாதீங்க. அதாவது நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஎஸ்பியில் ஏற்றி நீங்கள் டெலிவிஷன்லேயே போய் பாருங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். லைட்ஸ் எல்லாமே ஆஃப் பண்ணிவிட்டு பாப்கார்ன் இல்லாட்டி சாய் ஏதாச்சும் பக்கத்தில் வச்சுட்டு இந்த படத்தை பாருங்கள். வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் இந்த அனிமேட்டட் மூவியோட ஸ்டோரி லைனே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் யூனிக்காக தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். நான் சொன்னேன் இல்லையா, ஹினா அப்புறம் ஹொடாக்கா அப்படின்ட்டு ரெண்டு மெயின் கேரக்டர், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதாவது டோக்கியோ அப்படிங்கிற ஒரு சிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக மழை பெஞ்சிக்கிட்டு சன்ஷைனே இதில் வராது அப்படின்னு தான் சொல்லணும். வெயிலே அடிக்காது, ஸோ மாத கணக்கில் தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். வெதரும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெய்னி சீசனில் வெதர் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ இந்த சன்ஷைன் கேர்ள் அதாவது ஹினா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து அவளுக்கு வந்து ஒரு சூப்பர் பவர் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது அந்த பொண்ணு ஒரு இடத்துக்கு போய் அவள் விஷ் பண்ணா அப்படின்னா அந்த இடம் வந்து அந்த இடத்துல சன்ஷைன் வந்துடும் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி சர்வீஸ் வந்து அவங்க ஆளுங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி இருக்கும்போது இதில் ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இருக்கும். ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நார்மலாக போயிட்டுருக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து என்ன நடக்குது எப்படி நடக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் கான்செப்ட் புரியாமல் இருக்கலாம். பட் ஆனால் நீங்கள் செகண்ட் ஹாஃப் வந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஸ்டோரி லைன் வந்து சந்தோஷமாகவே போயிட்டுருக்கும். ஆனால் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வரும். அதாவது அந்த சன்ஷைன் கேர்ள் இருக்கா இல்லையா, அந்த பொண்ணை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் டோக்கியோ வந்து பழைய நிலைமைக்கு வரும் அப்படின்ட்டு சொல்லிட்டு. ஸோ கடைசியில் அந்த பொண்ணு என்ன ஆனா, கடைசியில் அவங்க ரெண்டு பேரும் என்ன ஆனாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. அதுவும் இல்லாமல் இந்த படத்தை மறுபடியும் பார்க்கணும் அப்படின்ட்டு தான் நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ஹொடாக்கோ அப்படிங்கிற பையன் வந்து போலீஸ்கிட்ட இருந்து விலகி போகும்போது ஹினாவை போய் தேடி போவான். அந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இமோஷனலாக இருக்கும். இன்னொரு நல்ல விஷுவல் எஃபெக்ட்ஸ் இருக்கக்கூடிய சீன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு வானத்துலேருந்து கீழே வர்றது, கடைசியில் அந்த பொண்ணும் பையனும் சேர்ந்து கீழே வர்றதா இருக்கட்டும், அந்த சீன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்க்கறதுக்கு ஒரு ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த அனிமேட்டட் படத்துலேயே இதுதான் ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது லைவ் ஆக்ஷன் மூவியில் பண்ண முடியாத சில விஷயங்கள்லாம் வந்து இந்த அனிமேட்டட் மூவிஸில் வந்து பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு லவ் ஸ்டோரி கிடையாது, அதுக்கும் மேலே அப்படின்ட்டு தான் சொல்லணும். இந்த படத்தை பார்த்தோன்னே சில அவேர்னஸ் கூட உங்களுக்கு வரலாம் அப்படின்ட்டு தான் சொல்லலாம். இந்த படம் வந்து உங்க கூடயே இருக்கும், ரொம்பவே மெமரபிளா இருக்கும் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பாக்குறப்போ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அதனால்தான் நான் உங்களுக்கும் இதை சஜஸ்ட் பண்ணுவேன். எனக்கு இது 2019 தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்ட்டு சொல்லவும் நான் இப்போ வந்து ஃபீல் பண்றேன். 2019 அனிமே வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கணும் அப்படின்ட்டு. நான் இப்ப பாத்தீங்கன்னா ரீசெண்டா இப்ப என்னோட யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுல இருந்து தான் இந்த அனிமேஸ் எல்லாம் பாக்குறேன் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த படத்தை வந்து இப்போ திங்க் பண்ணி பார்க்குறேன், இந்த படத்தை தியேட்டரில் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. பெஸ்ட், ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன். பட் ஆனால் இப்போ வந்து தியேட்டரில் நிறைய பேர் அனிமே வந்து இந்தியாவில் பொதுவாக தமிழ்நாட்டில் அனிமே வந்து நிறைய பேர் விரும்பி பார்க்க மாட்டாங்க அப்படின்ட்டு தியேட்டரில் இந்த மாதிரி படம் வந்து பார்க்கறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அதனால் டிவியை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் வந்து ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா ட்ரெய்லரில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியான சீன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க, கம்மியான இன்ஃபர்மேஷன் தான் வந்து அதில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு டபுள் இல்லை ட்ரிப்புள் இல்லை அதுக்கும் மேலே நிறைய இன்ஃபர்மேஷன் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இதில் டைலாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டக்கு டக்குன்னு பேசுகிற மாதிரியோ புரியாத மாதிரியோ அப்படிலாம் எதுவும் இல்லை. நீங்கள் முன்னாடி அனிமே பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி இந்த படத்தை நீங்கள் தைரியமாக பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இதில் வந்து அனிமே பேக்ரவுண்ட் இருக்கவங்க தான் வந்து பார்க்கணும் அப்படின்லாம் நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த படம் எல்லாருக்குமே காமனான படம், எல்லாரும் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ட்டு தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். இவ்வளோ தூரம் என்னோட வீடியோவை பார்த்துட்டு வந்ததுக்கு ரொம்ப
ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்களா இல்லையா அப்படின்ட்டு கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் ரிவ்யூ போடணும் அப்படின்னா அதோட நேமையும் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா என் சேனல் பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான் வந்து வேலை செய்கிறேன். ஸோ எனக்கு கீழே வந்து யாருமே வேலை செய்யலை. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் எல்லாமே பார்த்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் முடிஞ்ச அளவுக்கு நிறைய ரிவ்யூஸ் வந்து போடுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.